இங்கே நாட்கள் நொருடை தோழி அத்தியாயம் 14. ரோஹிணி இல்லாமல் சந்திரனுக்கு உலகமே இயங்கலைன்னு சொல்லலாம். அவன் இல்லாமல் அவனால் இருக்கவே முடியல. வாழ்க்கையே வெறுப்பாக இருந்தது. அவகிட்ட தினமும் பேசிட்டு தான் அந்த நாளை தொடங்க முடிஞ்சுது. அவள் எப்போ வருவான்னு மனசு ஏங்க இன்னைக்கு அவகிட்ட நேரடியாகவே கேட்டிருந்தான். அதுக்கு கிடைச்ச பதிலை தான் இன்னமும் அவனால் ஏற்றுக்கவே முடியல. அவள் எப்பயோ வரட்டும் அப்படின்னு அவகிட்ட பேசி முடிச்சப்ப வீம்பா நினைச்சது மனசு இப்ப அவ இல்லாம தவியா தவிச்சது. வெயிலோட அருமை நிழல்ல தான் தெரியும் அப்படிங்கிறத அனுபவ ரீதியா உணர்றான் சந்திரன். ரோஹிணியோட நினைவுனால வேலையில கவனம் செலுத்த மனம்ஸ் இல்லாம சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தான். இங்க வந்ததும் தனியா தான் இருக்க முடியும்னு சொன்னாலே ஏன் அப்படி தவிக்கிற அளவுக்கு தனிமையா? ஆனா இங்க இருந்தப்போ அவ எதையும் சொன்னதே இல்லையே. குழந்தைக்காக எவ்வளோ ஏங்கியிருந்தா அப்படி அழுது கரைஞ்சிருப்பா அப்படின்னு அவனோட மனசு அவளுக்காக வருத்தப்பட்டுச்சு. உண்மையில மற்ற பெண்கள் எல்லாம் மாத்திரையை வச்சிருப்பாங்க, அதோட இவனும் பாதுகாப்பு விஷயத்துல அதிகம் கெடுபிடிங்கிறதுனால மாத்திரைகளுக்கு அவசியமே இருக்காது. ரோஹிணிக்கு மட்டும்தான் மாத்திரை வாங்கி உபயோகிச்சான். அதுலயும் அவ மறுத்து பேசாம கேள்வி கேட்காம வாங்கி சாப்பிட்டதை பார்த்தா மற்றவங்களுக்கு தெரிஞ்ச விவரம் அவளுக்கு தெரியும்னு இவனாவே அனுமானிச்சிட்டான். இந்திய பெண்களோட மனநிலை வேறா இருக்குன்னு உண்மை அவனுக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்டதா இருந்தது. இந்திய பெண்கள் கிட்ட பழகியே இல்லாதவன் வேற எப்படி யோசிக்க முடியும்? அவன் ஓரளவுக்கு தெரிஞ்ச இந்திய பெண் காளி தேவியின் மறு அவதாரமான அவனோட அம்மா சுசிலா மட்டும்தான். என்ன மடத்தனம் எனக்கு! இத பத்தி அவகிட்ட பேசாம நானா முடிவு எடுத்துட்டேனே. ஆனா என்கிட்ட குழந்தை குறிச்சு ஒரு வார்த்தை பேசியிருந்தா கூட இவ்வளோ கஷ்டத்துக்கு அவர்த்தத்துக்கு அவசியமே இருந்திருக்காதே. அவளை போலவே குட்டியா ஒரு தேவதை அழகா தான் இருந்திருக்கும். அவளோட அம்மாவும் இன்னும் மன நிறைவோட கண்ணு மூடியிருப்பாங்கன்னு நினைச்சபடி பெருமூச்சு விட்டவனுக்கு மனசு மேல மேல பாரமாச்சு. அவ அம்மாவை இழந்து வாடுற இந்த நேரத்துல தான் செய்த தவறை குறிச்சு ரோஹிணி கிட்ட பேசவும் அவனுக்கு தயக்கமா இருந்தது. சரி, இனி அவகிட்ட அவ விருப்பம் என்னன்னு தெளிவா கேட்டு நடந்துக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி தவறுகள் நடக்காம கவனமா இருக்கணும். அவ அம்மா சொன்னதும் சரிதான். இதுநாள் வரைக்கும் எனக்கு இதுதான் விருப்பம், இதுதான் வேணும்னு எதையுமே கேட்டுக்கிட்டது இல்லை. ஆனா நான் கணவன் தானே, என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன தயக்கம்? சரி, இது வரைக்கும் எப்படியோ, இனி நாமளாதான் அவகிட்ட கேட்கணும். அவளை கூட்டுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு மனசு எதை எதையோ திட்டமிட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கு அவனோட மனைவி இவன் கிட்ட வரணும் இல்லையா? அதை இவனுக்கு யார் புரிய வைக்கிறது? மேலும் மேலும் ரோஹிணிய பத்தியே சிந்திச்சதுல திருமணமான புதிதுல இருந்த ரோஹிணிக்கும் இப்போதைய ரோஹிணிக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது புரிஞ்சுது. எப்ப இருந்து இப்படி மாறினான்னு மனசு அசைப்போட அவன் சிந்தைய கலைக்கிற வண்ணம் அவன் இருந்த அறையின் கதவு தட்டப்பட்டுச்சு. எரிச்சலோட அவன் அனுமதி தர பேரழகு பெட்டகமா உள்ள நுழைஞ்சிருந்தா லூனா. என்னவோ இப்பெல்லாம் இவளை பார்த்தாலே அவனோட மதி மயங்கறதே இல்லை. காரணமே இல்லாம எரிச்சலா வேற வந்துச்சு. முகத்துல பிடித்தமின்மையையும் எரிச்சலையும் காட்டி அவளையே வெறிச்சு பார்த்தான். அவ வேணும்னே தொல்லை தர்றதா அவனுக்கு தோணுச்சு. மனசோட எண்ணங்களை கண்ணாடியா முகத்துல பிரதிபலித்து அவன் உட்கார்ந்துருக்க அதை கவனிக்காதவ போல ஒண்ணுமே நடக்காதது போல அங்க இருந்த நாற்காலியில உட்காந்து மெல்லிய புன்னகைய பூத்த லூனா. இப்போ ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கிறது வெறும் நட்பு மட்டும்தான். சில தினங்களுக்கு முன்னாடிதான் சந்திரன் லூனா கிட்ட இனி நம்ம இந்த பந்தத்தை தொடர வேணாம்னு சொல்லியிருந்தான். லூனாவுக்கு பெரிய அதிர்ச்சி தான். இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம சமாளிப்பா ஸ்டில் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் அப்படின்னு நட்பு உறுதி செஞ்சுக்கிட்டான். சந்திரனும் நம்மளோட நட்புல எந்த இடையூறும் இல்லைன்னு சொல்லியிருந்தான். இத்தனை நாட்களா பாரபட்சம் பார்க்காம செலவு செஞ்சான், இனி நண்பனா செலவு செய்ய போறான், அவ்வளவுதானே அப்படிங்கிறது அவளோட எண்ணம். இப்பையும் நண்பன் அப்படிங்கிற உரிமையோட அவனை வெளியே கூட்டிட்டு போக திட்டமிட்டு தான் வந்திருந்தா. ஏற்கனவே அவன் ரெண்டு முறை வெளியில வர நிராகரிச்சிருந்ததுனால இன்னைக்கு தன்னோட உடையிலையும் தோற்றத்திலையும் கொஞ்சம் கூடுதலாவே கவனம் எடுத்து வந்திருந்தா லூனா. லூனா தன்னோட குரலை ரொம்பவே இனிமையாக்கி இன்னைக்கு வெளியில போலான்னு இருக்கேன் ஷாம், நீயும் வரியா? ரொம்ப சோர்வா இருக்கியே, ஒரு மாறுதலா இருக்கும்னு கேட்க சந்திரன் முகம் சொல்லிச்சான். நாட் இன்ட்ரெஸ்டட், யூ கேரியான்னு சொல்லிட்டு தன் முன்னாடி இருந்த கோப்புகளை ஆராய தொடங்கிட்டான். பேச்சு முடிஞ்சிச்சு கிளம்பு அப்படிங்கிற பாவனையில அவன் பேசினது லூனாவுக்கு எரிச்சலை தான் தந்துச்சு. இத்தனை நாளும் சந்திரன் இப்படி இல்லை.
அவனால வர முடியாதனாலும் இவளுக்கு பணம் தேவைன்னா கேட்டு வாங்கிப்பா. ஆனா இப்படி பார்வையிலேயே தள்ளி நிறுத்துறவன் அவனுக்கு ரொம்பவே புதுசு. அவளுக்கு இந்த திடீர் மாற்றம் பத்தி சந்தேகமும் இருந்தது. அதை நிவர்த்தி செய்யற நோக்கில், ஷாம், உங்களோட கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் கூட நம்ம பிரியல. உங்க வாழ்க்கை நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்களேன்னு என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணினீங்க. ஆனா இப்போ அண்ட் அன்னைக்கு ரவியோட பொண்ணு பர்த்டே பார்ட்டியில உங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களோட இந்த முடிவுக்கு காரணம் நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட பயப்படுறீங்களா, அவங்களுக்கு நம்ம உறவு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா லூனா. சீண்டி விட்ட மாதிரி இருக்கணும், நம்ம சந்தேகம் தெளிஞ்ச மாதிரி இருக்கணும்ன்ற பாவனையில தான் லூனா கேட்டா. எங்க இருந்து சிக்கல் தொடங்குச்சுன்னு மூளைய குழப்பிக்கிட்டவனுக்கு ஒரு பொறி தட்டுச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ லூனா சந்திரனுக்கு ஒரு நன்மையை செஞ்சிட்டா. அந்த இடத்துல இருந்துதான் ரோஹிணி தனக்குள்ள சுருண்டுகிட்டாளா அப்படின்னு சந்திரனுக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு வழக்கத்தை விடவும் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தா அப்படிங்கிற நினைவு வந்துச்சு. என்ன நோயின்னு தெரியாமையே அல்லாடுறத விட நோய் என்னன்னு தெரிஞ்சா மருந்த தர இலகுவா இருக்கும் இல்லையா? நோய் என்னன்னு கண்டறிந்த நிலையில தான் சந்திரன் இருந்தான். மறுபடியும் தன்னோட சிந்தனையில சந்திரன் மூழ்க தொடங்க, லுக் ஷாம், இந்திய மனைவிகள் அப்படிதான் இருப்பாங்க, வாழ்க்கையை வாழ தெரியாதவங்க. உங்களை கட்டுப்படுத்துற ஒரு உறவுல போய் சிக்கிக்காதீங்க, உங்களோட தோழியா அட்வைஸ் பண்றேன்னு ரொம்ப நல்லவ மாதிரி லூனா பேசி ரோஹிணிய பிரிஞ்சிடுன்னு மறைமுகமா தூபம் போட சந்திரனுக்கு உள்ள கொதிச்சுது. ரோஹிணி இல்லாம அவன் எப்படி தவிக்கிறான்? இவளானா வாழ்க்கை முழுசும் பிரிய சொல்றாளே, அதுவும் இல்லாம அவளை பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? பூவை விட ரொம்ப மென்மையானவ அவ. சின்னதா அதிர்ந்து பேசினா கூட மிரண்டு போவாளே. அவளை என்ன கட்டுப்படுத்துறான்னு பழி சுமத்துறாய்வன் என்ன தைரியம்? என் மனைவி பத்தி என்கிட்டயே குறை சொல்ற அளவுக்கு உரிமையும் இந்த இடத்தையும் தந்த என்னதான் சொல்லணும்? இதெல்லாம் நினைச்சு கோவப்பட்டவனோட முகம் இருக விழிகள் சிவக்க, கெட் லாஸ்ட் அப்படின்னு அடிக்குரல்ல சீர்னான். சந்திரனோட இந்த தோற்றமும் முகமும் அதட்டலான குரலும் லூனாவுக்கு ரொம்பவே புதுசு. மிரண்டு போனவன் அங்கிருந்து வேக வேகமா வெளியேறினான். அவ போன அப்புறமும் சந்திரனுக்கு கோபம் அடுங்க மறுத்துச்சு. அவனால வேலையை தொடர முடியும்னு தோணவே இல்லை. லீவ் சொல்லிட்டு நேர டேரியன் பகுதியில இருக்கும் தன்னோட வீட்டுக்கு போனான். மனசு முழுக்க ரோஹிணியே. இந்த வீடு முழுக்க அவ வாசனை தான். வீட்டின் அலங்கோலம் தன்னவள் அங்க இல்லை அப்படிங்கிறத தெளிவாவே பறைசாற்றுச்சு. ஏண்டி வரமாட்டேங்கிற, ஐ மிஸ் யூ அலாட் அப்படின்னு வாய் விட்டு புலம்புனான். உண்மையிலேயே முத முறை ஒருத்தவங்களை பிரிஞ்சு தவிக்கிறான். அவங்க இல்லாம இருக்க முடியாதுன்னு உணர்றான். அவனோட நினைவு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரையுமே மிஸ் செஞ்சதில்லை. அந்த உணர்வும் வலியும் தவிப்பும் அவனுக்கு ரொம்பவே புதுசு. உடை மாற்ற கூட தோணாம படுக்கையில விழுந்தவன் சிந்தனைகள் முழுச ரோஹிணி தான். முன்னாடி அவ இருந்ததுக்கும் அவளோட தற்போதைய மாற்றத்துக்கும் காரணம் அவன் இல்லாம வேற யாராகவும் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சுது. கண்களை மூடி அந்த பிறந்தநாள் விழாவில் நடந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தான். லூனா ரோஹிணிய தன் மனைவின்னு தெரிஞ்சது போல ரோஹிணியும் லூனாவை பத்தி தெரிஞ்சிருப்பாளோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு. அன்னைக்கு வீட்டுல சோக பதுமையா நின்னபடி ரோஹிணி சொன்ன சொற்களை நினைவுபடுத்தி பார்த்தான். அந்த நிலவு ஏன் தெரியுதுன்னு ஒரு புராண கதை இருக்கும், அதை யோசிச்சேன். அந்த வார்த்தைகள் அவனோட காதல ரீங்காரமிட, இதுக்கு அவ்வளோ அழுதா, ஏன் அப்படி சொன்னான்னு யோசிச்சவன் அந்த புராண கதையை தெரிஞ்சுக்கிற ஆல்வத்துல கூகுளை நாடுனான். அந்த கதை சந்திரனுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அவனோட ஆர்வத்துக்கு காரணம் அவனோட பெயரும் அவன் மனைவியோட பெயரும் அந்த கதையில இருக்கிறதுனால இருக்குமோ என்னமோ, அது அவன் மட்டுமே அறிந்த ரகசியம். பிரம்மதேவனின் மானச புத்திரர்களில் ஒருவரான தட்சனின் 27 குமாரிகளும் வானில் நட்சத்திரங்களாக வலம் வருகிறார்கள். அவர்கள் அனைவருமே சந்திரனின் மீது காதல் கொண்டு அவரையே மணக்க வேண்டும் என்று தவம் புரிந்து வரம் பெற்று மணந்தார்கள். அனைவரையும் மணந்தாலும் சந்திரனுக்கு ரோஹிணி நட்சத்திர தேவியை தான் மிகவும் பிடிக்கும். மிகவும் அழகான ரோஹிணியுடன் மட்டுமே சந்திரன் காலம் கழித்தார். அதனால் கோபமடைந்த மற்ற நட்சத்திர தேவியர்கள் தங்கள் தந்தையிடம் புகார் தெரிவித்தனர். தனது மகள்களை சமமாக நடத்தாமையினால் சந்திரனின் அழகு நாளொன்றுக்கு ஒவ்வொன்றாய் அழிந்து மறைந்து போகும்படி தட்சன் சாபமிட்டார். சாபத்தினால் தேய்ந்த சந்திரன் சிவபெருமானிடம் வரம் பெற்று மீதி பாதி நாட்கள் வளர்ந்தார். தட்சனின் சாபத்தாலும் சிவபெருமானின் அனுகிரகத்தாலும் சந்திரன்
தேய்ந்து வளர்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம புராண கதை. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த அந்த கதையை சந்திரன் மறுபடியும் படித்து பார்த்தான். எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ரோஹிணிய தேவியை தான் சந்திரனுக்கு பிடிச்சதா, அதனால தான் தான் தேய்ந்து போனாலும் பரவாயில்லன்ற சாபம் கூட வாங்கிக்கிட்டாரா? எனக்கும் கிட்டத்தட்ட அப்படிதானே. எத்தனை பேரை கடந்து வந்துட்டேன், ஆனால் வாழ்நாள் முழுசும் உடன் வரணும்னு ரோஹிணி கிட்ட மட்டும்தானே தோணுது. அவள் இல்லாமல் இருக்க முடியலையே. இதுவரைக்கும் யாரையும் பிரிஞ்சதுக்கும் நான் வருத்தப்பட்டதே இல்லையே ரோஹிணியை தவிர. அவளை நினச்சி நினச்சி தேய்ந்து கூட போவேனோ என்னமோ. சுகமான நினைவுகள் அவனுக்குள்ளே கிளர்ந்தெழ மனசு இறக போல மென்மையாச்சு. என்னவோ ரோஹிணியோட நினைவுகள் அதிகமாக இருக்க சில சுகமான கற்பனைகளோட உணவு கூட மறந்து பகல்லையே கண்ணை இறந்தான் சந்திரன். இவன் இங்கே இப்படி ஃபீல் பண்ணுறான், ரோஹிணி அங்கே என்ன நினச்சிக்கிட்டு இருப்பா தெரியல இல்லையா? அடுத்த அத்தியாயங்களில் பார்க்கலாம்.